ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு காலையில் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து குளிப்பாட்டுறது, ஸோ அவனை வந்து பார்த்துக்கவே காலையில் டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ க்ளோசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்துடணும். ஸோ ரொம்ப காலையிலேருந்து டைம் இல்லை, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஈவினிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்தா வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 4 o'clock ஆகுது. இப்போ வந்து பச்சை பட்டாணி அவிச்சிட்டு டீ போட்டுட்டு அதுக்கப்புறமா நிறைய வேலை இருக்குது. ஸோ ஒன்றுனா உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதியம் சாப்பிட்ட தட்டெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். மில் மேக்கர் சேர்க்கணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பாப்பாவுக்கு எடுத்து ஊட்டிட்டு நைட்டு குருமா செய்யலான்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock ஆகுது. ஸோ ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு. ஸோ அதனால் மில் மேக்கர் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு 1/2 kilo. ஸோ அதை வந்து இப்போ வந்து 65 பண்ணலான்னு. ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து கறிலாம் கிடைக்கிறது இல்லை, சிக்கன் மட்டன்லாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்ற ஃபீலாகவே இருக்கும்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரை என்ஜாய் பண்ணி இதை நாங்கள் சமைக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நான் இதில் கவர் பண்ணுறேன். தண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மில் மேக்கரை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மில் மேக்கர் சேர்க்காதீங்க, நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க, தட்டில் சேர்த்துக்கலாம். இது தனியாக எடுத்து ஒரு பிளேட்டை வச்சிருக்கேன். இது கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க, பிழியணும். இது பிழிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். மில் மேக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கையால் நல்லா ஹார்ட் பண்ணி பிழியணும். தண்ணி எதுவும் அதில் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம பிழிஞ்சாதாங்க நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது எண்ணெய் அந்தளவுக்கு இழுக்காது. எல்லாத்தையுமே இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணணுங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லை 4 வந்து கட் பண்ணாலும் கட் பண்ணலாம், இல்லை 2 கட் பண்ணாலும் கட் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ வந்து 2 தாங்க கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் இருக்கிறதுனால குட்டி குட்டியாக கட் பண்ணால் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ரொம்ப சாஃப்டாக வராது, அதனால தான் 2 2 கட் பண்ணியிருக்கேன். இரு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஆ இன்னைக்கு வந்து எதுவும் போடக்கூடாது, நார்மலாக இருக்கணும், இல்லைனா இஞ்சி பூண்டு வாசனை வரும். ஸோ இஞ்சியோட அளவை விட பூண்டோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சில்லி பவுடர். ஆ இது வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் இல்லைங்க, கடையில் வாங்கினது தான். போதும், இந்த அளவு போதுமா? 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் 1 tablespoon. இது என்ன மசாலா சொல்லுங்க? சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா. இதுவும் சேர்த்துக்கிறோம். 1 tablespoon. அப்புறம் தயிர். தயிர் வந்து எத்தனை டேபிள்ஸ்பூன்? கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். ஆ ஓகே, ஒரு 2 tablespoon சேர்த்துருக்காங்க. இந்த சிக்கன் 65 மசாலா வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ஒரு கறி ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்கு தான் இல்லை. நெக்ஸ்ட்டு கலர் பவுடர். கலர் பவுடர் சேர்த்துக்கோம். கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் உங்களுக்கு விருப்பம் தான். ஃபுட் கலர் சேர்க்கறது உங்க விருப்பம் தான். ஸோ ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சால்ட். ஹலோ மேடம், அங்கே இருக்க பாருங்க சோயா சாஸ். அதுவும் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் டிஃப்ரெண்டாக சேர்க்குறீங்க, என்ன எதனால? டேஸ்ட்டாக இருக்கும், என்ன டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம். ஆ ஸோ மில் மேக்கர் 65 பண்ணணுன்னா சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் வந்து எப்போவுமே வந்து சோயா 65 வீட்டில் செய்வாங்க.
ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களே வர வச்சு நான் இதை செய்ய வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சால்ட், தேவையான அளவு வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆ ஒருத்தர் சும்மா இல்லை. ஸோ மில் மேக்கரில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருங்க, நல்லா இருக்கும். நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க. இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். ஸோ மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், அதனால சேர்க்குறோம். ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஓகே ஓகே, இறங்குறோம் இறங்குறோம். ஸோ கலந்தது கொஞ்சம் போதாதுன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன், நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க. மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறட்டுமா? ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி உப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருக்கா? இருக்கான். ஓகே, இப்போ கடாயை வச்சுருக்கோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5:00 ஆகுது. மாடி தோட்டத்துக்கு போயிட்டு பாப்பாக்கு சரளா கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீரை வந்து இருந்தது. ஸோ நாளைக்கு காலையில் வந்து கீரை கூட்டு எதாவது பண்ணலாம், இல்லை கீரையாவது பொரியல் பண்ணலான்னு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அரைக்கீரை எடுத்திருந்தோம். ஒரு கட்டில் போட்ட கீரை தான், அதாவது ஒரு டப்பாவில் போட்டு விதை போட்டு எடுத்த கீரையும் ஒரு கத்திரிக்காவும் 2 வெண்டைக்காவும் வந்திருந்தது. இது வந்து முருங்கை மரத்துலேருந்து அறுத்த முருங்கைக்காய். ஸோ கீரையும் நாளைக்கு எடுக்கணும், முருங்கை கீரையும். ஸோ அந்த வீடியோவும் நான் அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அரைக்கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா வந்து அரைக்கீரை வந்து சில பேர் வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 1-2 வாட்டியாவது கீரையை வந்து நாங்கள் எடுத்துப்போம். பாப்பாக்காவது 1 வாரத்துக்கு 1 நாள் அதை கொடுப்போங்க. ஏன்னா நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் வந்து கீரை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏப்பா டேப்பில் தண்ணி க்ளோஸ் பண்ண மாட்டீங்களா? சரிங்க, கடை சரிக்கா தெரியும். என்ன காஞ்சிட்டு என்ன காஞ்சிட்டு என்னது ஒன்று கட் பண்ணிக்கலாம். ஆ ஓகே. இந்த ஆனியன் எதுக்காகன்னு சொல்றியா? எதுக்காகன்னு தெரியாதா? சொல்லு. அது மேலே போட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கடையில் கொடுப்பாங்க, கடையில் கொடுப்பாங்கள்ல நம்ம சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது சோயா 65 சாப்பிட்டுக்கிட்டே வருவோமே. ஆமாம், 10 ரூபாய்க்கு பாட்டிலும் கட்டி கொடுப்பாங்க. ஆமாம், அந்த டேஸ்ட் என் வரவே வராது. யார் என்ன வெடிக்குதுங்க, அதான் பயப்படுறேன். ஒன்று நீங்கள் பயப்பட மாட்டீங்களா? நான் சைடே ஓடிடுவேன். என்ன தான் நம்ம 65 பண்ணாலும் வெங்காயம் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். எஸ், ஆமாம், கரெக்ட் இல்லை? கொஞ்சம் கேமரா கிட்டவா எடு. ஆ ஓகே, சூப்பர். குட்டி குட்டியாக அறியணும். அப்பா நான் பெரிய சவுண்டு. சூப்பர் சூப்பர். வாய்க்கு வகையாக சாப்பிடணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணு. அவ்வளோதாங்க, பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோ. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு,
நல்லா ஊறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்னாலே போதும்ல. ம், ஸோ எண்ணெயும் காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். போதும்ல ஆனியன்? ஆனியன் போதும், ஒரு பிளேட் எடுத்து வச்சிடும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏ என்னடி எண்ணெய் படுது, பொறுமையாக போடுறீங்க. ஃப்ரை பண்ணும் போது சூப்பர் வாசனை வருதுங்க. அந்த சோயா சாஸ் தாங்க, அது கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்க. அப்படியே வறுக்கும் போதே சாஃப்டாக ஒரு ஃபீலிங் வருது. சங்கீதா, இப்போ இந்த எண்ணெயில் கொதிக்கும் போது உனக்கு என்ன தோணுது சொல்லு. எண்ணெய் வெந்துட்டுருக்க மாதிரி தெரியுது சொல்லு. சாப்பிட்ற போல இருக்கு. இல்லை இல்லை, உனக்கு எதாவது ஒன்று தோணும். சிக்கன் 65 கரெக்டாக, சிக்கன் 65 மாதிரியே தான் இருக்குது. ஸோ லாக்டவுன்னால் சிக்கன் மட்டன்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் இதை சிக்கன் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். என்ன சொல்கிறீங்க? ஸ்டவ் வந்து வெங்காயம் எடுத்து அந்த ஸ்டவ் ஆன் பண்ணேன். அது லூஸ் ஆகுங்க. வெங்காயம் இருக்கு பாரு, எடுறியே அடைக்கிறியே. ஏறி ஆன் வச்சிருக்க. சரி இருங்க, இதுவும் லைவா? ஆமா ஆமா, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கலாம். நம்ம வந்து பொரிக்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா லோவில் வச்சு உள்ளே வேகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும், பெப்சியாக இருக்கும். நல்லா ஸ்மெல் வருது. வெந்துச்சுல? வெந்துச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. ஏற்கனவே கோல்டன் ப்ரௌனாக தான் இருக்குது. வா, எது எடுக்க மனசு வருதா பார். நல்லா இருக்குல்ல, கலரா இருக்கு. போடு போடு, இதுல போடு. இந்த பழுப்புல வேற தண்ணி சொட்டிட்டே இருக்கு. போடு போடு. சோயா 65 ரெடி ஆயிடுச்சு, இப்ப நம்ம பிளேட்ல போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கல்லு உலர மாதிரி உழுது. என்ன போடுங்க, கீழே விழுந்துச்சு பாரு. ஆனியன் மலைச்சாரல் மாதிரி ஆனியனை தூங்க. சோ அவ்வளவுதான், சிக்கன் 65 சாரி அதே நினைப்புல இருக்கேன், சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு நான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை வந்து யார் யார், அம்மா யார், அப்பா யாருன்னு கேட்டால் அழகாக கை காட்டுறான். ஸோ அதெல்லாம் நான் எடுக்கல இன்னும் வீடியோ, பட் ஆனால் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அவங்க அப்பா கூட உட்காந்துட்டு விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். என்ன சார் பண்ணுறீங்க அசோக்? நாளைக்கு நீ என்ன தெரியுமா பண்ற, ஒரு பேஸ்ட் வாங்கிட்டு வந்துரு பாப்பாக்கு. அந்த நாலு பல்லுக்கு ஒரு பேஸ்ட் வாங்கிட்டு வந்தா நினைச்சுக்கேன், நாளைக்கு பல் விளக்கிடுவான் குழந்தை. இன்னைக்கு அவனே பேஸ்ட் எடுத்து வச்சுக்கினாங்க பல்லு வளர்க்கணும்னு சொல்லிட்டு. ஆகட்டு, எத்தனை பல்லு இருக்குன்னு பாக்கலாம். பல்லு வளர்க்கணுமா?
சரி ஓகே நாளைக்கு பேஸ்ட் வேணும் பண்ணி வைக்கலாம் ஓகே ஓகே பை சொல்லு பை பை சொல்லு டாடா சொல்லு டாடா 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 சொல்லுப்பா சரி ஓகே ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ டாஸ் மேன் ஹேப்பி பர்த்டே டு யூ டாடா சொல்லி ஒரு வாட்டி டாடா பட்டாணி குருமா செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதுல ஒரு அரை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ மிக்ஸில சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை ஏன் சேர்க்கறோம்னா குருமா வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் ஸோ அதுக்கு தான் சேர்த்துக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் குருமா செய்யும் போது முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ முந்திரி பருப்பு சேர்த்து குருமா வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ வாங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம இதில் வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் 2 பிரிஞ்சலை வச்சுருக்கேன் ஒரு பட்டை ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேன் 2 இலக்கை எடுத்திருக்கேன் ஒரு 5 முந்திரி கசு வச்சுருக்கேன் இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த குருமாக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துக்கலாங்க நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து குருமாக்கு வந்து அதிகமாக சேர்க்காதீங்க ஒரு தக்காளியில் 2 தக்காளி சேர்த்தா போதும் இது இதுவாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லே வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனால் போதும் இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சியோட அளவு விட பூண்டோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் நான் வந்து கடையில் வாங்கின காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க ஸோ மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் இந்த பச்சை பட்டாணியை பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஊற வச்சுட்டாங்க காலையில் ஊற வச்சு ஒரு 7 மணி நேரமாவது ஊறணும் அதுக்கப்புறமா ஒரு 12 விசில் வச்சுருக்கேன் நல்லா மசிச்சு பாருங்கள் பட்டாணி நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணியோட இந்த குருமாவில் சேர்க்க போகிறோம் மசாலா வாசலெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம
சுண்டலோட தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த தண்ணியே போதும். தண்ணி பத்தல நினைக்கிறேன், இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு கிளாஸ் மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்கட்டும். உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் மூடி போட்டு கொதிக்க வச்சுருந்தேன். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது இருக்குல்லங்க. ஸோ முதல்ல அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா, ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமாவே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன், லாஸ்ட்டாக தாங்க சேர்ப்பேன். அப்போ தான் கருவேப்பிலை ஃப்ளேவர் வரும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா தோசை தான். ஸோ தோசை ஊற்றியாச்சு, இப்போ குருமா வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.